மார்க்கெட்டிங்கில் சோஷியல் மீடியாவில் நம்ம பண்ணுற 15 தப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தப்பே வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாமல் இருப்பாங்க. என்றைக்கோ போஸ்ட்டை போட்டோம், அது போட்டோம், அதோட உட்காந்துட்டோம், முடிஞ்சு போச்சு கதை. அப்புறம் ஒரு ஒரு மாதம், 2 மாதம், 10 நாளுக்கு சத்தமே மூச்சு இல்லாமல் இருக்கும். ஸோ என்றைக்கி வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லையோ, இப்போ மக்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து இருக்கீங்களா இல்லையான்னு. நிறைய பேர் என்ன பார்த்து இவன் தொல்லை தாங்க முடியலண்ணா, உனக்கு என்னடா தெரியும் சோஷியல் மீடியா பற்றி. நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சோஷியல் மீடியா கோர்ஸ் யாருக்கும் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டீமை கண்டக்ட் பண்ணுங்கள். இல்லது இந்த சொல்லித்தர விஷயத்துலேயே நாங்கள் போதும், பிக்கப் பண்ணி இப்படியே போயிடுறோம் சார்னா அப்படியே போயிருங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா எப்பவும் ரெகுலர் ஆக்டிவாக இருக்கணும். டிபி கூட வைக்க தெரியாமல், டிபி வைக்காமல் பயந்து ஒளிந்து செத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வந்து சோஷியல் மீடியா எப்படி பண்ணணும் சொல்லிக் கொடுத்து, அதில் வர ஆபத்துக்கள், ஸ்பெஷலாக பெண்கள் வர ஆபத்துக்களை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரெயின் கொடுத்து, இன்றைக்கி சோஷியல் மீடியா மூலம் நல்ல பிஸ்னஸ், நிறைய நெட்ஒர்க், உலக லெவலில் கனெக்ஷன்ஸ் பண்ணி வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் பண்ணதுக்கு ஒரு முறை உண்டு, அதை முறையே பண்ணணும். மென்டோர் வேணும், எதுவும் படிக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த எக்ஸ்போர்ட்ஸ்ட்டு படிக்கணும். தீயை கொளுத்தி வச்சுட்டு கையை விட்டால் சுட்டு போட்டு அப்படின்னா தீயை போய் தெரியணும், அது எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு. கமிங் டு த பாயிண்ட், முதல்ல சோஷியல் மீடியா இருக்கீங்கன்னா ரெகுலராக ஆக்டிவாக இருக்கணும். நம்பர் ஒன், சோஷியல் மீடியா வந்துட்டு இது ஒரு தனி ஒரு விஷயம், இதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஒன்று நினச்சிட்ருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி மக்களை பார்க்குறோம், பேசுகிறோம், பழகிறோம், மேனர்ஸு, எட்டிக்கேட்டு இல்லையா, மேனர்ஸ் இல்லையா அவனுக்கு எப்படிம்பாங்களா, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் மேனர்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியாவும் எப்படி நம்ம மக்களை பார்க்குறோம், பழகிறோம், அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறோம், காம்ப்ளிமெண்ட் சொல்கிறோம், மொய் செய்கிறோம் இல்லையா, நம்ம மொய் செஞ்சால் அவங்க நமக்கு மொய் செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம லைக் போட்டால் அவங்க நமக்கு லைக் போடுவாங்க, அவங்க பார்த்து கமெண்ட் பண்ண. இதில் பார்த்தா தெரியும் வயிறு எறிய கோஷ்டி எத்தனை பேர் இருக்கான்னு தெரியும். இவன் வீரன் பார்க்க மட்டும் செய்வான், கமெண்ட் பண்ண மாட்டோம், லைக் பண்ண மாட்டான், ரெண்டாவது பயந்தங்களையாக இருப்பாங்க, எனக்கு எதுக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு அப்படி இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, இவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்க போஸ்ட்டு போட்டு ஒரு பேரும் லைக் பண்ணல அப்படின்னு முடிச்சுட்ருப்போம். ஏன்னா நீ அடுத்தவன் லைக் பண்ணால் தான் உனக்கு அவன் லைக் பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ சம்வேர் சோஷியல் மீடியா வேறு, வாழ்க்கை வேறேன்னு இல்லை, சோஷியல் மீடியா வாழ்க்கையும் ஒன்று தான். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது தப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம பொழப்புக்கு என்ன உண்டு, நம்ம வேலை என்ன உண்டு, நம்ம வந்து ஒரு ஹெல்த் நியூட்ரிஷன் இருக்குமா, இல்லை நம்ம எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியில் இருக்குமா, எதில் இருக்கமோ அதை விட்டுட்டு உலகத்தில் உள்ள கண்ட சேனல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு புரியாமலே போயிடும். கண்டிப்பாக நம்ம டாப்பிக்கை விட்டு வேறு டாப்பிக்கில் இருக்கணும், பட் அதை என்ன இருக்கான், என்ன பண்ணிகிட்ருக்கானே இப்போ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி எல்லா சேனலையும் ஃபாலோ பண்ணி எல்லா டாப்பிக்கும் எல்லா விஷயம் பேசி நம்ம நம்மளே மக்களை குழப்பி விட்ருவோம். பண்ணுற மூணாவது தப்பு, சோஷியல் மீடியாவில் பண்ணுற நாலாவது தப்பு, எவனே இது பார்த்த உடனே பூ கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கான்னு கேட்குறது. சோஷியல் மீடியாவில் வந்தவொடனே ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசுது, அவன் கம்பெனி பற்றி பேசுது, இப்படி ஒரு விஷயம் இருக்க பேசுது, அப்படி இப்படி பேசு, அதோடு அவன் சொல்லி முடிஞ்சவன் போடா இவன் எனக்கு இவனோ சேல்ஸ்மேன் வந்திருக்காங்க, பொருள் ஊற்றிட்டாலே தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பண்ணுற நாலாவது தப்பு. அஞ்சாவது தப்பு, எவன் சோஷியல் மீடியா திறந்தாலும் சரி, ஏய் நான் அந்த கம்பெனிக்காரன்டா அப்படின்னு நாங்கள் பட்டையை போட்டுக்கிட்டு கீழே இதை போட்டுக்கிட்டு லோகோ வச்சுக்கிட்டு அந்த ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு எவ்வளோ என் சோசியல் மீடியா பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்கிறது. எப்பேற்பட்ட பெரிய பெரிய லீடர்ஸு, அவன் எல்லனுக்கும் அவன் லீடராக இருப்பான், ஆனால் சோசியல் மீடியாவில் குப்பை நாலேஜ் இருக்கும், சோசியல் மீடியா பற்றி ஒன்றும் தெரியாது. எதாவது ஒரு இதில் சக்ஸஸ் ஆகிட்டேன்னா எல்லாத்திலும் நான் தான் கிங்கடா அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அலைவான். டே சோசியல் மீடியா வேறு, நீ இருக்கிற தொழில் வேறு, நீ பண்ணுற பெரிய லீடராக இருக்கலாம், உன்னை சுற்றி 1000 பேர் இருக்கலாம், பெரியாலாக இருக்கலாம், பட் சோசியல் மீடியா எப்படி பண்ணணும்னு அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கடா, படிக்கணும். நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் கம்பெனி போஸ்ட்டும் கம்பெனி ப்ராடக்ட்டும் கம்பெனி ப்ரொமோஷன் பட்டாலையும் உருப்பிட மாட்டான். அஞ்சாவது தப்பு, சோசியல் மீடியாவில் இருப்பான் ஆனால் மக்களுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டான், மக்களுக்கு எதுவும் உருப்பிட மாதிரி செய்ய மாட்டான். எல்லாம் அவன் போட்டே போட்டுக்கிட்டு அவன் அப்படி கை தூக்குற மாதிரி, காலை தூக்குற மாதிரி, சட்டை தூக்குற மாதிரி அவன் யாருக்கும் பிடிக்காது. அன்ல சண்டில் ரொம்ப வித்தியாசமான ஃபோட்டோ ரொம்ப இதாக இருந்தால் மட்டும் பிடிக்கும். ஸோ மக்களுக்கு எதுவும் புரோஜனம் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணி ஒரு தாலியும் பண்ண முடியாது. நம்ம என்ன கொடுக்குமோ மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆறாவது தப்பு, ஏழாவது தப்பு, போஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு போவான், ரிப்ளை பண்ண மாட்டான், பேச மாட்டான், மக்கள் கூட என்கேஜ் பண்ண மாட்டான், பேச அவங்கள கூட கான்வர்சேஷன் வர மாட்டான்.
எல்லாம் தப்பு. நிறைய விஷயம் போஸ்ட் பண்ணுறது, ஆனால் அவன் சப்ஜெக்ட்ஸ் அவன் அதில் எக்ஸ்பர்ட்டோ அதை விட்டுட்டு மற்ற தாலியெல்லாம் போஸ்ட் பண்ணுறது. இப்போ என்னெல்லாம் நான் எனக்கு என்ன சப்ஜெக்ட் தெரியும்னு எனக்கு தெரியும், என்ன சப்ஜெக்ட் எனக்கு தெரியாதுன்னு தெரியும், இதில் நான் மாஸ்டர் இல்லைன்னு தெரியும். ஸோ மாஸ்டர் இல்லாத விஷயத்தில் வந்து மூக்கம் நுழைக்க மாட்டேன், அந்த விஷயமா போஸ்ட் பண்ண மாட்டேன், அதை பற்றி பேச மாட்டேன். யாரும் கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். நம்ம என்ன டாப்பிக்கில் இருக்கோம், நமக்கு என்ன தெரியும், அதில் மட்டும் எக்ஸ்பர்ட்டாக அதை மட்டும் பேசணும். மற்றதில் போய் தலையிட கூட்டு தலையிட்டு நம்மளை கேவலப்படுத்திட்டு போகக்கூடாது. இந்த மதன் கௌரி இருக்கான், எல்லாத்துலேயும் போட்டுட்டு வந்தான், திடீர்னு நெட் மார்க்கெட்டிங் தப்பு அப்படின்னு சொல்லி போட்டான், கேவலப்பட்டு நாரை அடிச்சுட்டு இவரா லூஸ் பண்ண பாதி தெரிஞ்சு பாதி பேச போயிருப்போம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருது. தேவையில்லாத இடத்துல தலை வைக்கக்கூடாது. ஒன்பதாவது தப்பு, ஏதாவது கமிட்மெண்ட்டு சொன்னோம், யார்கிட்ட ஏதாவது செய்கிறோம், ஏதாவது செய்வோம், ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தெரியணும். நிறைய பேர் அதை பண்ண மாட்டான், இந்த சைடு வந்து அந்த சைடு காணாமல் போயிடுவான். ஒரு பொறுப்பு இருக்காது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. தரதில் மாதிரி சுற்றுவானா, அல்லது நான் பெரிய பொறுப்புன்னு நினச்சாலே வேணாம். அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நீங்கள் யார் கூட கனெக்டில் வந்தாலும் சரி அதை பொறுப்பாக நடந்து விடணும். நடக்கலைன்னா நம்ம பண்ணுற ஒன்பதாவது தப்பாக தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்கிறேன். சோசியல் மீடியாவில் எல்லாரும் தன்னோட பர்சனல் கதையை போட மாட்டாங்க. வெறும் அவர் போஸ்ட்டும் கோட்டை போட்டதும் அங்கே கையை காட்டினதும் அவார்டு வாங்கினதும் இதை மட்டுமே போட்டுட்ருப்பான். ப்ராடக்ட் பண்ணும் போது போடுவான். மக்களுக்கு நீங்கள் யார், உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட பர்சனல் கதை என்னென்னு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சோசியல் மீடியாவில் இருப்பான், ஆனால் அந்த சோசியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. வாட்ஸ்அப் இந்த குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்ஸு, வித விதமான குரூப்ஸ் இருக்குது, அதிலெல்லாம் போயிட்டு எப்படி கான்டாக்ட்ஸ் எடுக்கணும், எப்படி அவங்க கூட பேசணும், உடனே உள்ளே போயிட்டு எல்லாத்துக்கும் ஸ்பேம் பண்ணி அது பண்ணி தனித்தனி மெசேஜ் இதெல்லாம் ஒன்றும் உருப்படாது. அது எப்படி செய்யணும்னு தெரியணும். சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு ஃபேஸ்புக் குரூப்பு, ஒவ்வொரு குரூப்லேருந்து நம்ம பிஸ்னஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல, ஒரு சின்ன கோர்ஸ் இருக்குது, அது வேணால் டீம் கேட்டு படிங்க. ஃபேஸ்புக் மூலமாக நம்ம எப்படி கான்டாக்ட்ஸ் எடுக்குது, குரூப்ஸ் மூலமாக, குரூப்ஸ் மூலமாக எப்படி போய்ட்டு நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படி கான்டாக்ட் எடுத்துது, அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. யாருக்கு அது வேணால் அது வந்து கான்டாக்ட் பண்ணி படிங்க. ஃபேஸ்புக் குரூப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த விஷயம் அது தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் சும்மா இருப்பான், அவனும் குரூப்பில் இருப்பான், எதையாக கண்டக்ட் பண்ணுவான், குரூப் போட்டு தூக்கி விட்டுறானோ, பின்னாடி மீதி அனுப்பி விட்டுறான், ஓடுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும். அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணணும், படித்து பண்ணணும். எல்லாம் ஓசிலே சொந்த அறிவை கொண்டு போய் நான் பண்ணிடுவேன்னு சொல்லி மாட்டேனா சாவு நிச்சயம். எல்லாமே ஓகே, பட் சோஷியல் மீடியாவுக்குன்னு டைம் ஒதுக்கணும். நம்ம எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், எத்தனை டைமில் பண்ணணும், ரெகுலராக மீட் பண்ணுறது வைக்கிறது, அந்த டைம் வேணும் சோஷியல் மீடியாவில். இல்லை நான் எல்லாத்துலேயும் டைம் கொடுப்பேன், சோஷியல் மீடியா டைம் கொடுக்க மாட்டான், உருப்பிட முடியாது. அதேமாதிரி எப்போ மதாலும் சோஷியல் மீடியாவில் கிடைக்கிறது, எவனாவது ஒருத்தன் ரிப்ளை பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணுது, உடனே ரிப்ளை பண்ணுது, எல்லாத்துக்கும் சேட்டிங் பண்ணுது, 24 hours அதில் இருக்குது. அப்போ இப்போ வேலை சொல்லி கிடையாது, எப்போ போது இதிலே இருக்கானா அப்படின்னு. ஏன்னா பிஸியாக வேலை பிஸியாக இருக்கான், எப்பவும் பிஸியாக இருப்பான், அவன் கண்ட மெசேஜுக்கும் எப்பவும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க மாட்டான். அதுலேருந்து மக்கள் புரிஞ்சுனா இவன் வேலை சொல்லி இல்லாமல் இருக்கான் அப்படின்னு. ஆர் சம்வேர் உண்மையில் பிஸியாக இருக்கணும், சும்மா ஆக்டிங் பண்ணதுக்கு மெசேஜ் பார்த்தா ரிப்ளை பண்ணால் அது ஓகே. ஆனால் இதே பொழப்பாக நிறைய பேர் இருப்பான், அப்பவும் நம்மளோட வேல்யூ வந்து குறைஞ்சி போயிடும். கடைசியாக நாசமாக போகிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன். ஏன் நம்ம நாசமாக போகிறோம், எப்போ மதாலும் சோஷியல் படிச்சு நோண்டிக்கிட்டு இருக்குது, ஃபேஸ்புக்கில் நோண்டுறது, யூடியூப்பில் நோண்டுறது, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் எல்லாத்துலேயும் போட்டு கண்ட வீடியோ பார்த்துட்டு அப்படியே அதிலே உட்காந்துட்டு இருக்குது. கேட்டால் இதில் தான் பெரிய ஆள் பார்க்க போகிறேன், இதில் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னு உருப்பிட முடியாது. இதில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள், ஃப்யூச்சரில் பண்ணாமல் இருங்க. சோஷியல் மீடியா வந்து ஒவ்வொருத்தரையும் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட முடியாது, ரோட்டில் போய் தெருவில் பண்ண முடியாது. சோஷியல் மீடியா வந்து நீங்கள் இருந்த இடத்துலேருந்து உங்களை கான்டாக்ட் கிரியேட் பண்ண முடியும், நிறைய பேர் கூட பேச முடியும், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதை புத்திசாலித்தனமாக அதை படித்து அதோட நல்லது கிட்டதை தெரிஞ்சு அதை எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா இருந்த இடத்துல உட்காந்து நீங்கள் ப்ராஸ்பெக்டிங் பண்ணி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியா பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியணும், படிக்கணும் அப்படின்னா டீமை கனெக்ட் பண்ணுங்கள், அந்த டீமுக்குள்ளே டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லை இந்த மாதிரி நீங்கள் இப்படி படிச்சுட்டு இது பண்ணாலே பேசிக்காக போதும், ஓரளவு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். அடுத்த லெசன் சந்திப்போம்.